நாம் வந்து நம்ம வாழ்வியல் முறைகளையும் நம்ம மத ரீதியாகவும் நம்ம ரொம்ப போற்றி பாதுகாக்கிறது வந்து பார்த்திங்கன்னா வேப்பமரம். வேப்பம்பூ ரசத்துக்கு என்ன ஒரு நன்மை இருக்குது அப்படின்னா, பசி தூண்டுற தன்மை இருக்குது, உடலை வந்து தேற்ற தன்மை இருக்குது. 5 நாட்கள் தொடர்ந்து குடித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக குடல் தண்ணில் இருக்கும் புழுக்கள் எதுவுமே இருக்காது. ஒரு 1886-87களில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சென்னையில் வந்து ஜார்ஜ் கோட்டையில் தான் ஒரு மரம் இருந்ததான். அப்போ காரணமே இல்லாமல் ஒரு விஷக்காய்ச்சல் மாதிரி வந்துட்டு இருக்கு அப்படின்னா அது நமக்கு வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இந்த வேப்பப்பட்ட கஷாயத்தை குடித்தோம் அப்படின்னா அவங்களுக்கு ஃபீவர் வராது, இந்த மலடுங்கிற தன்மை வந்து இருக்காது, பீரியட்ஸ் அப்போ இருக்கக்கூடிய பெயின் வந்து இருக்காது, அந்த சூதுக அழுக்கும் வந்து முழுமையாக வெளியேறும். ஆஸ்க் இன்ஃபர்மேஷன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து நமது ஆஸ்க் இன்ஃபர்மேஷனில் பல மருத்துவ பதிவுகளை போட்டுட்ருக்கோம். அதாவது ஒரு தனிப்பட்ட நோய்க்கு என்ன பண்ணலாம், என்ன காரணங்கள், இல்லை குழந்தை சார்ந்த மருத்துவம், இல்லை கர்ப்பிணி பெண்களுக்கு எப்படி ஆரோக்கியத்தை மேம்படுத்துறது, இல்லை சடனாக வந்து இந்த மாதிரி எக்ஸ்ப்ளோர் ஆகிற இந்த வைரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, இப்படி பல விஷயத்தை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதனுடன் வந்து என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அடிக்கடி ஒவ்வொரு மூலிகையை பற்றியும் அதற்கான விளக்கம் நமக்கு பொதுவாக தெரிந்தது மட்டும் இல்லாமல் என்னெல்லாம் அந்த மூலிகையை வைத்து பண்ணலாம், எந்தவித பக்க விளைவுகளும் இல்லாமல் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அந்த வகையில் நம்ம இப்போ பார்க்க போகிறது என்னதுன்னா வேம்பு, வேப்பமரம். வேப்பமரம் அப்படிங்கிறது நம்ம தமிழ்நாட்டில் பரவலாக எல்லா இடத்துலையும் இருக்கிறது. ஒரு விதை பட்டாவே வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல மரம் நல்லா செழிப்பாக வளரக்கூடியது ஒரு வேம்பரம். நாம் வந்து நம்ம வாழ்வியல் முறைகளையும் நம்ம மத ரீதியாகவும் நம்ம ரொம்ப போற்றி பாதுகாக்கிறது வந்து பார்த்திங்கன்னா வேப்பமரம். அந்த வேப்பமரம் வந்து எப்படின்னு பார்த்திங்கன்னா, கண்டிப்பாக ஏன் வேப்பமரத்தை வந்து ஒரு மாரித்தாய் அப்படிங்கிற அளவுக்கு ஈக்குவலாக சொல்கிறாங்க அப்படின்னா, தாய் வந்து எல்லா விதத்தையும் தன்னோட உடலையே வந்து ஃபுல்லாக வந்து ஒரு குழந்தைக்கு வந்து அர்ப்பணிப்பாள், எல்லா விதத்துலையும் உபயோகமாவான். ஸோ அதே மாதிரி தான் இந்த வேப்பமரம், இதில் பயன்படாத பகுதி அப்படிங்கிறது வந்து எதுவுமே சொல்லவே முடியாது. அதே மாதிரி ஒவ்வொன்றும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உயிர் காக்கும் மருந்துகளாக வந்து பயன்படுது. ஸோ இந்த வேப்பமரத்தை யூஸ்வலாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரிபத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. மரத்துக்கு தான் வந்து பத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க, பத்ரா அப்படின்னு சொல்லுவாங்க. பாரிபத்திரம், இந்த உலகத்துக்குன்னு ஒரு மரம் இருந்தது அப்படின்னா அது கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா வேப்பமரம். ஸோ வேப்பமரங்களில் பல வகைகள் இருக்குது. ஸோ கருவேம்பு இருக்குது, சர்க்கரை வேம்பு இருக்குது, மலை வேம்பு இருக்குது. இதை பற்றி நம்ம ஒவ்வொன்றாக பார்ப்போம். இதில் எல்லாமே ஓரளவுக்கு இருக்குது, ஆனால் இந்த சர்க்கரை வேம்பு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா வெகுவாக வந்து அழிந்து போயிடுச்சு. ஒரு 1886-87களில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சென்னையில் வந்து ஜார்ஜ் கோட்டையில் தான் ஒரு மரம் இருந்ததான் அப்போ. ஸோ அப்போ என்னென்னா அந்த இலைகள் கூட வந்து அவ்வளோ இனிப்பாக இருக்குமா. உடனே மக்கள்லாம் என்ன, ஒரு இடத்துல நல்லா இருந்ததுன்னா என்ன பண்ணுவோம், நம்ம அங்கேயே கூடுவோம், சரி இனிப்பாக இருந்ததுன்னா இனிப்பு ரொம்ப பிடிக்கும்ல அப்படி சாப்பிட அந்த கூட்டம் ஜாஸ்தியாக இருந்திருக்கு. ஸோ ஜார்ஜ் கோட்டை அன்றைய காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிலேயர்கள் அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா உபயோகப்படுத்தும் ஒரு இடம். ஸோ இங்கே மக்கள் இந்த மரத்துக்காக தான் வர்றாங்கன்னு சொல்லி அந்த மரம் வந்து வெட்டப்பட்டது. ஸோ அதுதான் வந்து வரலாற்றில் வந்து கடைசியாக வந்து சர்க்கரை வேம்பு வந்து இருந்ததற்குரிய அறிகுறி. அதற்கப்புறம் இன்று வழக்கில் வந்து அவ்வளோவா இல்லை. நீங்கள் உங்களுக்கு எங்கேயாவது சர்க்கரை வேம்பு மரம் இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து மெசேஜ் பாக்ஸில் பண்ணுங்கள், கண்டிப்பாக நாங்களும் தெரிந்து கொள்வோம். வேம்பு, ஸோ இந்த வேப்ப மரம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலைகள் இருக்கும், பட்டை இருக்கும், பழம் இருக்கும், விதை இருக்கும். இது ஒவ்வொன்றும் என்ன இருக்குது, இதில் நிறைய அல்கலாய்ட்ஸ் இருக்குது, அமிலங்கள் இருக்குது, எசென்ஷியல் ஃபேட்டி ஆசிட்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். ஸோ இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விட்டமின் இ அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. விட்டமின் இ நிறைய விதத்து இருக்குது, ஸ்கின்னுக்கு இதுக்கெல்லாம் நல்லது. யூஸ்வலாக எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா தேய்ச்சி குளிக்கிறது, மஞ்சளோட சேர்த்து போடுறது அப்படின்னு இல்லாமல் ஒரு ஸ்பெசிஃபிக்காக இந்ததுக்கு எப்படி பக்க விளைவு இல்லாமல் பயன்படுத்த போகிறோம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இலைகள். இலைகள் இது வரைக்கும் நீங்கள் பல விஷயத்துக்கு யூஸ் பண்ணியிருக்கீங்க. இன்றைக்கு வந்து நான் எதுக்கு சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு எங்கே பார்த்தாலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வயதானவங்களை யாரை கேட்டாலும் நம்ம ஒரு கண்ணில் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கீங்களா, ஆமாம்மா நான் கேட்ராக்ட் ஆப்ரேஷன் பண்ணுறேன், கேட்ராக்ட் ஆப்ரேஷன் பண்ணுறேன். எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா கண்களில் கேட்ராக்ட் ஆப்ரேஷன் நடந்திருக்கு. முன்னாடியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 80 வயதுக்காரவங்களே நல்லா பளிச்சுன்னு பார்ப்பாங்க. இன்று ஏன் இந்த கேட்ராக்ட் ஆப்ரேஷன்னா, இன்று இருக்கக்கூடிய அந்த அல்ட்ரா வயலட் ரேடியேஷன், இருக்கக்கூடிய அந்த பல்ப், இதுகளால் கண்கள் வந்து பாதிக்கப்படுது. ஸோ அதற்கு ஒரு அருமருந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த வேப்ப இலையில் இருக்கு. இந்த வேப்ப இலையில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா கரோட்டினாய்ட்ஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு நிறமி வந்து இருக்கு. யூஸ்வலாக நம்ம கேரட் இதிலெல்லாம் வந்து பார்த்துருப்போம். இந்த கரோட்டினாய்ட்ஸ் இருக்கனால தான் கண்கள் வந்து நன்றாக இருக்குது அப்படின்னு வந்து யூஸ்வலாக வந்து சொல்லுவாங்க. இந்த கரோட்டினாய்ட்ஸ்க்குரிய தன்மை என்ன அப்படின்னா, இந்த கரோட்டினாய்ட்ஸ் நம்ம உடலில் போன உடனே அது என்ன ஆகும் அப்படின்னா விட்டமின் ஏவாக வந்து கன்வெர்ட் ஆகுவதற்குரிய
சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ விட்டமின் ஏவாக கன்வெர்ட் ஆகிறப்ப கண்கள் வந்து நல்ல ஒளி கொடுக்கும், பிரகாசம் கொடுக்கும். இந்த வேப்பிலையை எப்படி யூஸ் பண்ண போகிறோம்னா, யூஸ்வலாக வேப்பிலை எடுத்துக்கிறோம், அது பழுத்த இலையானாலும் சரி இல்லை இளந்தளிர் இலைகளானாலும் சரி எடுத்துக்கிறோம், ரெண்டுமே சம அளவு எடுத்துக்கிறோம். இது ரெண்டும் சேர்த்த இடைக்கு, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், இது ரெண்டும் சேர்த்து ஒரு 500 கிராம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இதில் பாதி அளவு, இதில் பாதி அளவுனா எவ்வளவு, ஒரு 250 கிராம். ஸோ 250 கிராம் எடுத்துகிட்டு 250 கிராமில் பாதி பாதியாக 125 கிராம் 125 கிராம் ஓமம் உப்பு, சரியா? ஓமம் மட்டும் என்ன பண்ணணும்னா லைட்டாக வந்து வறுத்துக்கணும், உப்பு வந்து இந்து உப்பு வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதெல்லாம் நல்லா பவுடர் பண்ணி வச்சுக்கணும். பவுடர் பண்ணி வச்சுட்டு கரெக்டாக ஒரு 5 கிராம் அளவு வந்து தினமும் காலை வெறும் வயிற்றில் தேனில் சாப்பிடணும். எப்போ சாப்பிடணும்னா 48 நாட்கள் வந்து சாப்பிடணும். இது மாதிரி வருடத்திற்கு ஒரு முறை 48 நாட்கள். இது வந்து என்ன அப்படின்னா கற்ப முறை அப்படின்னு சொல்லுவாங்க. 48 நாட்களுக்கு ஒரு தடவை, 48 நாட்களுக்கு ஒரு தடவை சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக, இது 30 வயசில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ யார் 30ஸில் இருக்கீங்களோ அவங்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். வருடத்திற்கு ஒரு முறை 48 நாட்கள் சாப்பிட்டு வாங்க. உங்களுடைய தாய் தந்தை எந்த வயதில் கேட்ராக்ட் ஆப்ரேஷன் பண்ணாங்கன்னு பாருங்கள். கண்டிப்பாக அந்த வயதில் நீங்கள் பண்ண மாட்டீங்க, கொஞ்சம் எக்ஸ்டெண்டாகியே போவீங்க. ஏன்னா அந்தளவுக்கு கண்களில் ஏற்படக்கூடிய படலம் வந்து ஏற்படாமல் அது தவிர்க்கும். கண்களோட அந்த பார்வை இருக்குது பார்த்திங்களா, அது நல்ல முன்னேற்றம் அடைய வைக்கும். ஸோ அந்தளவுக்கு திறன் வந்து பார்த்திங்கன்னா இந்த வேப்பிலைக்கு வந்து உண்டு. ஸோ அதே மாதிரி வேப்பிலை குச்சி இருக்குது பார்த்திங்களா, நம்ம யூஸ்வலாக இலையெல்லாம் உதிர்ந்த பிறகு குச்சி நிறையா இருக்கும். நம்ம நினைக்கிறோம் அந்த குச்சியால் ஒரு பிரயோஜனமும் கிடையாது அப்படின்னு. அந்த குச்சியை நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஜஸ்ட் அந்த குச்சியை உடச்சிட்டு நல்லா இவ்வளோ இவ்வளோ நீளத்துக்கு வந்து உடச்சிட்டு என்ன பண்ணுங்கள், மிக்சியில் ஒரே ஒரு பல்ஸில் வந்து வச்சுருங்க. அதோட நீங்கள் எதுவுமே சேர்க்கவே வேண்டாம். அதை வச்சுட்டு அதை நல்லா போட்டுட்டு என்ன பண்ணுங்கள், ஒரு செம்பு தண்ணி ஊற்றுங்க. ஒரு செம்பு அப்படிங்கிறது என்னென்னா ஒரு 500 ml தண்ணி வந்து ஊற்றுங்க. ஊற்றி நல்லா கொதிச்சு ஒரு 75 ml வரணும். என்ன டாக்டர் நான் இவ்வளோவா கேஸ் வேஸ்ட் பண்ணினா, கண்டிப்பாக அந்தளவுக்கு அது வந்து திறன் அதில் இருக்குது. கொதிக்க வச்சு நம்ம குடிச்சிட்டு வரப்போ 5 நாட்கள் தொடர்ந்து குடித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக குடல் தண்ணில் இருக்கும் புழுக்கள் எதுவுமே இருக்காது, குடல் வந்து சுத்தமாகும், புழுக்களும் வெளிப்படும். அந்த வகை தன்மை வந்து எதுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வேப்பிலையோட குச்சிக்கு இருக்குது. அதுக்கடுத்து வேப்பம்பூ. ஸோ வேப்பம்பூ ரசம் எல்லோருக்கும் நல்லா தெரியும். வேப்பம்பூ ரசத்துக்கு என்ன ஒரு நன்மை இருக்குது அப்படின்னா, பசி தூண்டுற தன்மை இருக்குது, உடலை வந்து தேற்ற தன்மை இருக்கும். ஸோ ஏன் இந்த நேரத்தில் இந்த மாதிரி கொரோனாவோ இல்லை ஏதோ ஒரு வைரல் ஃபீவர் நேரத்தில் இது கொடுக்குறாங்கன்னா, பசி வந்து இவங்களுக்கு வந்து நல்லா தூண்டப்படுது அப்படின்னா, பசி சும்மாலாம் தூண்டப்படாது, நம்ம உடல் ஆரோக்கியமாக இருந்தால் தான் அந்த பசிங்கிறது முறையாக வந்து வரும். ஸோ அதற்காக அந்த பசியை தூண்டுறதுக்கும், அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம உடலை வந்து தேற்றுவதற்கும், ஒரு ஸ்ட்ரென்த்து கொடுக்கறதுக்காகவும் இந்த வேப்பம்பூ. வேப்பம்பூ ரசத்தில் கண்டிப்பாக வந்து நம்ம இதெல்லாம் சேர்க்கக்கூடாது, புளி சேர்க்கக்கூடாது. மிளகு சீரகம் சேர்த்துட்டு வேப்பம்பூ ஃப்ரெஷ்ஷாக கிடைச்சாலும் சரி இல்லை காய்ந்த வேப்பம்பூ இருந்தாலும் அதை பொடி பண்ணி சேர்த்து இது பண்ணலாம். ரசமாக சாதத்தில் போட்டு சாப்பிட்டாலும் சரி இல்லை ரசம் மாதிரி செஞ்சு நம்ம சூப் வச்சு குடித்தாலும் சரி, யூஸ்வலாக ஏதோ ஒரு காய்ச்சல்லேருந்து உடல் தேறி வர்றாங்க இல்லை டிபிக்கு மருந்து எடுத்துகிட்ருக்காங்க, ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்கள்லாம் இந்த வேப்பம்பூ ரசத்தை எடுத்துக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு அவ்வளோ வந்து பயன் கொடுக்கும். அதுக்கடுத்து வேப்பம் பழம். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா வேப்பம்பழத்தில் அவ்வளோ வந்து சத்துக்கள் வந்து இருக்குது. வேப்பம்பழம் நம்ம ஆடாதுடை மணப்பாகு இப்போ நம்ம கேள்விப்படுறோம் பார்த்திங்களா, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வேப்பம்பழத்துலேயும் மணப்பாகு இருக்கலாம். ஸோ அந்த வேப்பம் பழம் இருக்குது பார்த்திங்களா, அந்த பழத்தை நல்லா அரைச்சி ஜூஸ் பிழிஞ்சுக்கணும். அது நல்லா ஒரு டம்ளர் இருந்தது அப்படின்னா, ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன், ஒரு அரை டம்ளர் வந்து பார்த்திங்கன்னா பனவெல்லமோ நாட்டு சர்க்கரையோ எடுத்து எப்பயுமே நம்ம மற்றதுக்கெல்லாம் பாகுப்பதம் காய்ச்சுவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி பதத்தில் காய்ச்சி தொடர்ந்து டெய்லி வந்து காலையும் மாலையும் ஒரு 10 ml எடுத்துகிட்டு இருந்தால் சரும பிரச்சனை. அது எந்த சரும பிரச்சனைலாம் சொல்லுவோம், அதாவது அர்டிகேரியான்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா, இந்த காரணமே தெரியாமல் தடிப்பு தடிப்பாக வர்றது, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சோரியாசிஸ், இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் கண்டிப்பாக நல்ல தீர்வுகள் கொடுக்கும். நீங்கள் எந்த முறை மருத்துவம் எடுத்தாலும் இந்த மணப்பாக வந்து நீங்கள் சேர்த்து எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து வேப்பம் வித்து. எல்லா இடத்துலையும் வந்து கிடக்கும், நம்ம அதை பயன்படுத்துகிறதே கிடையாது. ஆனால் வேப்ப வித்து வந்து பார்த்திங்கன்னா எந்த மருத்துவ முறையிலும் செய்ய முடியாத ஒரு அருமருந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த வேப்ப வித்து இருக்குது. எதுக்காக அப்படின்னா, இப்போ யூஸ்வலாக வந்து வெரிகோஸ் வெயினில் கால்களில் புண்கள் வரலாம், இல்லை வந்து டயபெட்டிக்கில் கால்கள் புண் வரலாம், அதில் ரொம்ப இன்ஃபெக்ஷன் ஆகிறப்ப மெகாட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு வகையான புழுக்கள் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அது வெளியேறும். அது என்னதான் நீங்கள் ரொம்ப வீரியமான மருந்துகள் வச்சு தொடஞ்சாலும் என்ன இருந்தாலும் அது போகவே போகாது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு நீட்டான காஸில் இந்த வேப்ப வித்து இருக்குது பார்த்திங்களா, அதை நல்லா கொஞ்சம் தண்ணி விட்டு, சுத்தமான தண்ணீர் விட்டு இல்லை திரிபுல கஷாயம் விட்டு கூட என்ன செய்யலாம்,
நல்லா அரைச்சிட்டு அந்த காஸில் அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த இடத்துல அந்த புண்கள் இருக்கோ அந்த இடத்துல லைட்டாக வச்சு ஒரு கட்டு கட்டிடணும். ஸோ இந்த கட்டு கட்டிட்டு ஹாஃப் அ டே அரை நாள் தான் இருக்கணும். இது மாதிரி ரெண்டு வேளை கட்டணும். அப்படி கட்டி நம்ம எடுத்தோம் அப்படின்னா நமக்குரிய அந்த மெகாட்ஸ் இருக்கும். ஏன்னா யூஸ்வலாக மெகாட்ஸ் இருக்கப்போ கட்டு கட்டக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் இந்த மெகாட்ஸ் இதுக்கு அப்படியே வந்து விழுந்துடும். ஸோ நீங்கள் ஒரு 3 நாட்கள்லேயே உங்கள் மெகாட்ஸ் வந்து வந்துடும். ஆட்டோமேட்டிக்காக மெகாட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த புழுக்கள் வந்துட்டாலே உங்களுக்கு புண்கள் வந்து ஆறுவது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்கடுத்து இந்த மரத்தோட பட்டை, பட்டைனா வெளிப்பட்டல்னா அந்த ப்ரௌனாக இருக்குது பார்த்திங்களா, அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி மரப்பொடி கலரில் ஒரு பட்டை மாதிரி இருக்கும். ஸோ அந்த பட்டை வந்து ஒரு நல்ல ஒரு 70 கிராம் எடுத்துக்கணும். 70 கிராம் எடுத்துகிட்டு ஒரு 720 ml வந்து பார்த்திங்கன்னா தண்ணீர் விட்டு நல்லா கொதிக்க வைக்கணும். கொதிக்க வச்சுட்டு ஒரு 30 ml வந்தவுடனே வடிகட்டி குடிக்கணும். எதற்காக இது அப்படின்னு பார்த்திங்கன்னா முறைசுரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து சித்தர்கள் பாடல்களே இது குறிப்பிட்ட ஒரு விஷயம். அதாவது இப்போ எல்லாருக்கும் ஒரு முறைசுரம் இன்டர்மீடியன்ட் ஃபீவர் காரணமே இல்லாமல் ஒரு விஷக்காய்ச்சல் மாதிரி வந்துட்டு இருக்குது அப்படின்னா அது நமக்கு வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இந்த வேப்பப்பட்ட கஷாயத்தை குடித்தோம் அப்படின்னா அவங்களுக்கு ஃபீவர் வராது. அதையும் மீறி ஃபீவர் வந்ததுன்னா அவங்களுக்கு பெரிய வந்து தொந்தரவுகள் எதுவும் பண்ணாது. இல்லை ஒரு ஃபீவர் முடிஞ்சிருச்சு அதற்கப்புறம் இது எடுத்தோம் அப்படின்னா ஃபீவரை தொடர்ந்து அவங்களுக்கு வந்து ஒரு டயர்ட்னஸ் ஒரு வளவளத்த தன்மை அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அந்ததையும் நம்ம என்ன செய்யலான்னா வெகுவாக வந்து இந்த மாதிரி பட்டைகளை யூஸ் பண்ணுறப்ப அது குறைச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வேப்பிலையில் பல பயன்கள் இருக்குது. நான் சொல்லக்கூடிய பயன்கள் எல்லாரும் யூஸ் பண்ணலாம், எந்தவித சைடு எஃபெக்ட்ஸும் இல்லாத பயன்கள் வந்து இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா எசென்ஷியல் ஃபேட்டி ஆசிட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. எசென்ஷியல் ஃபேட்டி ஆசிட்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்மளுடைய இருதயத்திற்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமது சருமத்துக்கும் நன்மை கொடுக்கக்கூடியது. அதனால தான் பால்மெட்டிக் ஆசிட், ஒலிக் ஆசிட், ஸ்டியரிக் ஆசிட் நிறைய ஒரு விஷயம் இருக்குது. கருவேம்புங்கிறதும் மோஸ்ட் ப்ராப்ளி இந்த வேப்ப மரத்து மாதிரி தான் பயன்கள் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த மலைவேம்பு, நம்ம முன்னாடி சிக்கன் குனியாக வரப்போ மலைவேம்பு இருக்கும், ஆனால் மலைவேம்பா அப்படிங்கிறது தெரியாது. மலைவேம்பும் இந்த வேப்ப மரம் மாதிரியே தான் இருக்கும். பட் ஆனால் கசப்பு இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். இலை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டார்க்காக இருக்கும். இந்த வேப்ப மரத்தில் இருக்க மாதிரி ஷார்ப்பாக இருக்காது. ஒரு வேப்ப இதை வந்து நம்ம இது போட்டோம்னா ஒரு கீற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி மலைவேம்பில் இருக்காது. இதில் ரொம்ப முக்கியமாக ஏன் இதை சொல்ல வரேன் அப்படின்னா நான் முன்னாடி சொன்னேன் பார்த்திங்களா விட்டமின் இ, அதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஆன்டி ஸ்டெர்லிட்டி விட்டமின் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மலட்டுத்தன்மையை அகட்டக்கூடிய விட்டமின் அப்படின்னு. ஸோ யூஸ்வலாக நமக்கு சித்த மருத்துவத்திலையும் இந்த மலைவேம்பு வந்து மலடு குறிப்பாக பெண் மலடுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து பயன்படுத்தக்கூடிய ஒரு மூலிகை. ஸோ இதில் செய்த மருந்துகள் அந்த மாதிரிலாம் இருக்குது. நார்மலாகவே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த பெண்களுக்கு இந்த பிசிஓடி இந்த மாதிரி விஷயம் வருது, இல்லை எனக்கு பீரியட்ஸ் அப்போ ரொம்ப பெயினாக இருக்குது, இல்லை என்னோட அழுக்கு கற்பை அழுக்கு வெளியே போக மாட்டேங்குது அப்படிங்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மலை வேப்பிலையை நல்லா கொஞ்சம் வச்சு அரைச்சிட்டு நல்லெண்ணெய் இருக்குது பார்த்திங்களா, நல்லெண்ணெய்லையோ இல்லை ஆமணக்கு நெய்லையோ, ஆமணக்கு நெய் ரொம்ப பெட்டர். இந்த மலை வேப்பிலை வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு உருண்டை, இவ்வளோ பெரிய நம்ம பெரிய நெல்லிக்காய் இருக்குது பார்த்திங்களா அந்த பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு ஒரு உருண்டையை வந்து என்ன பண்ணுங்கள், ஆமணக்கு நெய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 ml இல்லைன்னா 25 ml கலந்து மாதவிடாயான முதல் நாள் வந்து வெறும் வயிற்றில் குடிச்சிடணும். ஸோ அந்த மாதிரி குடிச்சிட்டு வந்தாலே பெண்களுக்கு கண்டிப்பாக வந்து பிற்காலத்தில் வந்து இந்த மலடுங்கிற தன்மை வந்து இருக்காது, பீரியட்ஸ் அப்போ இருக்கக்கூடிய பெயின் வந்து இருக்காது, அந்த சூதக அழுக்கும் வந்து முழுமையாக வெளியேறும். பார்த்தீங்களா எப்படி இந்த வேப்ப மரம் நம்மளை ஒரு தாய் போல் எல்லாத்தையும் கொடுத்து தாங்குது. ஸோ அதனால் நம்மளுடைய மருத்துவ குணங்களை புரிஞ்சுட்டு அதற்கு ஏற்றார் போல் வாழ்க்கையை நம்ம அமைச்சிட்டோம் அப்படின்னா அது அவ்வளோ நன்மை தரும். வேப்ப மரத்து காத்துங்கிற மாதிரி நோயை போக்குறது அருமருந்தும் அதில் வந்து இருக்குது. ஸோ என்ன நேயர்களே, இது மாதிரி நம்ம பின்னாடியும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மூலிகையை பற்றிய பதிவுகள் வந்து பார்க்கலாம்.